இந்த காணொளி மூலம் COVID-19 கண்டறிய நாசி துடைக்கும் விரைவான ஆன்டிஜென் பரிசோதனை கருவியை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை பற்றி விளக்குகிறோம். துல்லியமான முடிவுகளை பெற அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றவும். நீங்கள் பரிசோதனையை தொடங்குவதற்கு முன் சோதனை கருவி அறை வெப்பநிலையில் இருப்பதை, அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருப்பதை உறுதிப்படுத்தவும். நீங்கள் ஒரு சுவர் கடிகாரம் அல்லது கை கடிகாரம் ஒன்றை வைத்திருக்க வேண்டும். உங்கள் மாதிரியை சேகரிப்பதற்கு முன் மூக்கினை சீறி அதிகப்படியான சளியை அகட்டவும். பின்னர் மாசுபாட்டின் அபாயத்தை குறைக்க உங்கள் கைகளை கழுவவும். பின்னர் படலப்பையை திறந்து சோதனை கருவியை சுத்தமான உலர்ந்த தட்டையான மேற்பரப்பில் வைக்கவும். படலப்பையை திறந்து 30 நிமிடங்களுக்குள் சோதனை கருவியை பயன்படுத்த வேண்டும். திரவத்தால் நிரப்பப்பட்ட குழாயின் மூடியை கிழித்து சுத்தமான உலர்ந்த தட்டையான மேற்பரப்பில் மெதுவாக வைக்கவும். உங்கள் மாதிரியை சேகரிக்க அதன் பையிலிருந்து நாசி துடைப்பானை, அதாவது நசல் ஸ்வாப்பை அகற்றவும். நாசி துடைப்பான் முடிவில் இருக்கக்கூடிய காட்டன் வூல், அதாவது பருத்தி பஞ்சை தொட வேண்டாம். பெரியவர்களுக்கு நாசி துடைப்பான் நுனியை 2.4 சென்டிமீட்டரும் குழந்தைகளுக்கு 1.2 சென்டிமீட்டர் வரை அதனை உணரப்படும் வரை மெதுவாக செருகவும். 7.10 வினாடிகளுக்குள் 5 முறை ஒரு நாசியின் உட்புறத்தில் நாசி துடைப்பானை உருட்டி மெதுவாக துடைத்து அகற்றவும். அதே சோப்பை, அதாவது அதே நாசி துடைப்பானை பயன்படுத்தி உங்களது இன்னொரு நாசியில் இந்த படிமுறையை மீண்டும் செய்யவும். திரவத்தால் நிரப்பப்பட்ட குழாயில் உங்கள் மாதிரியை கொண்டிருக்கும் பருத்தி பஞ்சின் நுனியை செருகவும். 10.15 முறை செருகப்பட்ட பருத்தி பஞ்சியின் நுனியால் திரவக் குழாயை அழுத்தி சமமாக கலக்கவும். கலக்கும் போது அந்த நாசி துடைப்பான் திரவக் குழாயின் சுவற்றினை தொட வேண்டும். சுவப்பில், அதாவது நாசி துடைப்பானில் இருக்கும் மாதிரி திரவத்தினுள் கலப்பதற்காக திரவக் குழாயை நிமிர்த்தி வைக்கவும். அடுத்து திரவக் குழாயின் மூடியை மூடவும். அது நன்கு மூடப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தவும். மாதிரியை சோதிக்க சோதனை கருவியில் உள்ள S என குறிக்கப்பட்டுள்ள துளைக்கு மேலாக மாதிரி குழாயை செங்குத்தாக பிடிக்கவும். மாதிரி துளையில் திரவ மாதிரியின் 3 சொட்டுக்களை சேர்த்து 15 நிமிடங்கள் நேரத்தை செட் பண்ணி வைக்கவும். 15 நிமிடங்களுக்கு பிறகு நல்ல வெளிச்சத்தில் முடிவுகளை படிக்கவும். 20 நிமிடங்களுக்கு பிறகு கவனிக்கப்பட்ட முடிவுகள் தவறானதாக கருதப்படும். சோதனை கருவியில் 2 வண்ணக்கோடுகள் தோன்றும்போது ஒரு நேர்மறையான முடிவு கண்டறியப்படுகிறது. சி என குறிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு பகுதியில் 1 வண்ணக்கோடும் மற்றும் டி என குறிக்கப்பட்ட சோதனை பகுதியில் மற்றொரு வரியும் தோன்றும். சோதனை பகுதியில் பலவீனமான அல்லது மங்கலான கோடு உட்பட எந்த நிறமும் நேர்மறையான முடிவாக எடுக்கப்பட வேண்டும். உங்கள் சோதனை முடிவுகள் நேர்மறையானதாக இருந்தால் மற்றவர்களுக்கு வைரஸ் பரவாமல் இருக்க நீங்கள் சுயதனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். சி என குறிக்கப்பட்ட பகுதியில், அதாவது கட்டுப்பாட்டு பகுதியில் 1 வண்ணக்கோடு மட்டுமே தோன்றும் போது எதிர்மறையான முடிவு கண்டறியப்படும். டி என குறிக்கப்பட்ட பகுதியில், அதாவது சோதனை பகுதியில் தெரியக்கூடிய எந்த வண்ணக்கோடும் தோன்றக்கூடாது. சி என குறிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு பகுதியில் கோடு தோன்றவில்லை என்றால் சோதனை தவறானது. டி என குறிக்கப்பட்ட சோதனை பகுதியில் 1 கோடு தோன்றினாலும் சோதனை இன்னும் செல்லாது. உங்கள் சோதனை தவறானதாக இருந்தால் புதிய சோதனை கருவியுடன் சோதனையை மீண்டும் செய்யவும். பயன்படுத்தப்பட்ட சோதனை மற்றும் சோதனையின் அனைத்து பகுதிகளும் மறுசுழற்சி, அதாவது ரீசைக்கிள் செய்ய முடியாதவை. மேலும் வீட்டு கழிவுகளை போட்டு சீல் செய்யப்பட்ட பையில் வைத்து அப்புறப்படுத்த வேண்டும்.